துதித்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரித்து ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார சக்திகளையும் எல்லா அதிகாரத்தனத்தையும் எல்லா துரத்தனத்தையும் வானமண்டத எல்லா பொல்லாத சத்துருடைய கிரியைகளையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம் அப்பா. இந்த இடம் முழுவதும் மகிமையின் மேகம் இறங்குவதாக, இந்த இடம் முழுவதும் பிரசன்னம் இறங்குவதாக ஆண்டவரே. இந்த இடத்திலிருந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, இந்த இடத்திலிருந்து அற்புதங்கள் ஆண்டவரே நடப்பதாக, இந்த இடத்திலிருந்து அதிசயங்கள் நடப்பதாக, இந்த இடத்திலிருந்து ஆண்டவரே எல்லா கட்டுகள் அவுக்கப்படுவதாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எந்தெந்த இடத்திலிருந்து ஆண்டவரே இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தின் ஆவியே பரிசுத்த ஆவியானவர் நீர் தந்து ஆண்டவரே மாபெரிய காரியத்தை ஆண்டவரே நீ ஒரு எழுப்புதலை ஒவ்வொரு குடும்பத்தில் நீ அனுப்பி தரும்படியாக உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற எங்களுடைய தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனால் நினைத்த ஆண்டவரே எந்த காரியமும் தடைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் கதறுகிறோம், உம்மை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே நம்முடைய மத்தியில் இறங்கி வருவதாக, உம்முடைய கிருபை இறங்கி வருவதாக, உம்முடைய தயவு இறங்கி வருவதாக, உம்முடைய அன்பு ஆண்டவரே இறங்கி வருவதாக ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய நாமத்தினாலே வானம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, இடம் கொள்ளம் போகமட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தின் மலையினால் நீர் வர்ஷிக்க பண்ண முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, ஆராதனை நேரங்கள், செய்தி நேரங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். நீர் கடந்து வர முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சேனைகளின் கர்த்தராக, சர்வ வல்லமுள்ள தேவனாக, சர்வ வியாபியாக, எல்லா தடைகளை மாற்றுகிற தேவனாக, எல்லா கட்டுண்டவருடைய கட்டுகளை அவுக்கிற தேவனாக, எல்லா இருதய கதவுகளை திறக்கிற தேவனாக நீர் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே, ஆண்டவரே தூதர்கள் ஆண்டவரே இந்த இடத்துல ஏறிக்கொண்டும் இறங்கி கொண்டு இருக்கட்டும் ஐயா. ஆட்டுக்குட்டி ஆணுடைய ரத்தம் இந்த இடம் முழுவதும் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகள் மேலும் ஆட்டுக்குட்டி ஆணுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே இருளானது இன்னும் மூடாதபடி பரிசுத்தாமியானுடைய அருள் மாறி அந்த இடத்துல இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே என்று சொல்லி இருக்கிற இடத்துல எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை இந்த காலவெளியில் நாம் மகிமைப்படுத்துவோம். பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும்
பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே, எங்கள் பலனும் நீராக இருக்கிறீர். கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பரக்கிரமமே, எங்கள் பெலனும் நீரே, ஜெயம் எழுப்போகும் மாலே. எங்கள் பரக்கிரமமே, எங்கள் பெலனும் நீரே, ஜெயம் எழுப்போகும் மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை. நம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்கிறவர் அவர்தான். நல்ல உற்சாகமாய் பாடுவோமா? எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைப்பது நீரல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தது நீரல்லவோ. கண்மலை தேனும் வழியும் என்னையும் தருவது நீரல்லவோ. கண்மலை தேனும் வழியும் என்னையும் தருவது நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலை. உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலை. பெருவெள்ளம் மதிலை மோதினாலும், பெருங்காற்றடித்தாலும் அவர் நம்முடைய புகலிடமாக இருக்கிறார். பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை. ஹல்லேலூயா! இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை உயர்த்தும் பொழுது, அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரே நம்முடைய அஸ்திபாரமாக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த கால்வையில் சொல்கிறீங்க, எங்கள் அஸ்திபாரம் நீங்கள் தான் ஆண்டவரே. ஆமே. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமே. இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கு அவரே என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அஸ்திபாரம் ஆசையனகவரே, நேசமூசி பாருதல் இயேசுவில் கண்டேயானும்,
இயேசுமூசி பாருதல் இயேசுவில் கண்டே யானும் பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும் நாங்கள் ஒரு நாள் மன்சிறு நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க துயர் வந்தாலும் பஞ்சம் பசியுடனே பிஞ்சும் துயர் வந்தாலும் அஞ்சிரே நீவே தஞ்சம் இயேசு கையில் அஞ்சிரே நீவே தஞ்சங்கே சீருகையில் இயேசு என் அஸ்தி பாரம் ஆசை என கவரே இயேசு என் அஸ்தி பாரம் ஆசை என கவரே என்ன மதுரம் அவர் நன்மைய நாம சுவை அவரை உள்ளத்தில் நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எண்ணெல்லாம் பறந்துவிடும் நன்னைய நாம சுவை மதுரமய நமச்சுவை என்னகத்தில் நினைத்தாங்கள் பரந்திடுவே என்னகத்தில் நினைத்தாங்கள் பரந்திடுவே இயேசுயேன் அஸ்தி பாரம் ஆசையென கவரே இயேசுயேன் அஸ்தி பாரம் ஆசையென கவரே வியாதியினாலே ஒருவேளை இதனால் சோர்ந்து போயிருக்கலாம் எல்லாவற்றையும் மாற்றுகிற நாயகனா இயேசு இருக்கிறார் வியாதியாளெந்தனது காயம் கெட்டு போயிரும் வியாதியாளெந்தனது காயம் கெட்டு போயிரும் மாயத்தோற்றத்தை இயேசு நாயகன் மாற்றிடுவார் மாயத்தோற்றத்தை இயேசு நாயகன் மாற்றிடுவார் இயேசு என் அஸ்தி பாரம் ஆசையென கவரே இயேசுயேன் அஸ்தி பாரம் ஆசையென கவரே நேசமூசி பாருதல் இயேசுவில் கண்டே யாரும் நேசமூசி பாருதல் இயேசுவில் கண்டே யாரும் பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும் அஞ்சிடேனப்பா நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீங்க
நெஞ்சம் பசியுடனே பிஞ்சும் துயர் வந்தாலும் பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும் பஞ்சீரேனே தஞ்சம் நீ சீருக்கையில் பஞ்சீரேனே தஞ்சம் நீ சீருக்கையில் இயேசுயேன் அஸ்தி பாரம் ஆசையென கவரே இயேசுயேன் அஸ்தி பாரம் ஆசையென கவரே இசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேயாலும் அப்படி இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நம்மளை கைவிடலை. எல்லாவற்றையும் பார்த்து கொண்ட தெய்வம் வாய்களை திறந்து கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருப்பார்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று சொல்லி. ஆனாலும் எக்காலத்திலும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறீங்க? வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் நல்லவர் சொல்லுங்க, நீர் வல்லவர்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்த தெய்வமே, இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த தெய்வமே, எங்கள் சூழ்நிலைகளை மாற்றின தெய்வமே, வாயில திறந்து சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் என்ன நன்மை செய்திருக்கிறாரோ வாயில திறந்து சொல்லுங்க. ஹாலேலூயா, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. எத்தனை பேர் சொல்லுவீங்க, அப்பா உங்கள் கிருபையினால தான் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவர், உங்க கிருபையினால தான் நாங்க இருக்கிறோம் ராஜா, உங்க கிருபை இல்லனா எங்க வாழ்க்கையில ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஹல்லேலூயா, ஒன்றுமில்லாத எங்களை உங்க காரூண்யத்தினால உயர்த்தி வைத்த தெய்வமே, தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலைகள் வந்தபோது எங்களை சேர்த்து கொண்ட தெய்வமே, ஹல்லேலூயா, ஆபத்துல பிரச்சனையில ஆண்டவரே யாரும் எங்களுக்கு உதவி செய்யாத போது கர்த்தர் எங்களை தேடி வந்து உதவி செய்தீரே. இம்மட்டு முதல் உங்க குடும்பத்தை பாதுகாத்திருக்கார் இல்லையா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியப்பான்னு சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிங்க. இது துதிக்கிற நேரம். ஹல்லேலூயா, துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர்கள், ஹல்லேலூயா, நம்முடைய ஆண்டவர் இந்த இடத்துல எத்தனை பேர் உண்மையா துதித்து கொண்டு இருக்கிறீங்களோ, நீங்க இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டு இருக்கிறது, நீங்க இருக்கிற வீடுகளில் தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டு இருக்கிறது. துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் இப்பொழுது உங்க மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உடைய சூழ்நிலையில அசைவாடின கர்த்தர் உங்க வீட்டிலே இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிறார். துதிங்க, 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 துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத எங்களை உங்க காரூண்யத்தினால உயர்த்தி வைத்த தெய்வமே, சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுவீங்களா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, ஆமாப்பா, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட எங்களை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட தெய்வமே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்த தெய்வமே,
எங்களை உம்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற தெய்வமே ஹல்லேலூயா நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஓ உமக்கு நன்றி தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சீர்த்து கொண்ட நல்ல நேசரே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சீர்த்து கொண்ட நல்ல நேசரே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ் உண்மையா இருதயத்தில் சொல்லுங்க உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே ஆமாப்பா முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே அது மாத்திரமல்ல யாரும் அறியாத நம்மளை தேடி வந்த தெய்வம் அவர் அவர் எவ்வளவு நல்லவர் அவர் எவ்வளவு நல்லவர் அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க 38 வருடமாய் ஓ ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருந்த மனிதனை தேடி இயேசு கிறிஸ்து வந்தார் ஹல்லேலூயா வந்து அவனை சுகப்படுத்தினார் அதே போல நீங்க எங்கிருந்தாலும் கர்த்தர் உங்களை சுகப்படுத்த வல்லமை இல்லவர் நீங்க எங்கிருந்தாலும் உங்க துதிகளை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் தேவ பிரசன்னம் உங்க பக்கத்துல இருக்கிறது ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க யாரு அறியாத என்ன நன்றாய் அறிந்திருக்கிறவரே எங்களுக்கு தேடி வந்த தெய்வமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா ஜீசஸ் யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே சொல்லுவீங்களா உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்ற உம்மழகான கண்கள் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே சொல்லுவீங்களா முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றே ஆமாப்பா முடிந்ததென்று சொல்லி ஒரு வேலை நீங்க நினைக்கலாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க என் தேவன் என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா இதுவரைக்கும் என்னோடு கூட இருந்த தெய்வம் இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்த தெய்வம் இதுவரைக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் மாற்றின தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க சொல்லுங்க எங்க பிள்ளைகளை பாதுகாத்தீங்களே எங்க குடும்பத்தை பாதுகாத்தீங்களே எங்க சூழ்நிலைகளை மாற்றினீங்களே நாங்க போகும்போது வரும்போது வாகனங்கள்ல கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பாக எங்களுக்கு துருகமாக கேடகமாக தஞ்சமாக எங்களோடு கூட இருக்கிற தெய்வமே ஹல்லேலூயா 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 உமக்கு நன்றி 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 செலுத்துகிற ராஜா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா உம்மை ஹல்லேலூயா 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 அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது ஹல்லேலூயா நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்து கொண்டிருந்தாலும் அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது ஆகாரலை கண்ட கண்கள் ஹல்லேலூயா ஆகாரலுக்கு அவருடைய கண்களில் தயவு கிடைத்தது யோசேப்புக்கு அவருடைய கண்களில் தயவு கிடைத்தது சாதரக மேசைக்கு அபிதினோக்கு அவருடைய கண்களில் தயவு கிடைத்தது பவுலும் சீலாவும் பாடி துதித்த போது தேவனே உம்முடைய கண்களை தயவு கிடைத்தது போல இந்த வேளையில் ஆண்டவர் இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில
தயவு கிடைப்பதாக கரங்களை உயர்த்தி நீங்க சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய கண்கள் எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும் அப்பா உம்முடைய கண்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது ஐயா ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செய்த பாவங்கள் உமக்கு விரோதமாய் செய்த எல்லா காரியங்களையும் தேவனே நீர் எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமலுமே தரிசிக்க முடியாத ஆண்டவரே இன்றைக்கு பரிசுத்த படங்கள் நாளைக்கு நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் அதிசயங்களை செய்வேன் என்று சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளும்படியாய் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே என்னை ஒரு விசையாய் மன்னியும் என்னை ஒரு விசையாய் என்னை கழுவும் ஈசோப்பினால் என்னை கழுவும் ஆண்டவரே ஆண்டவரே நான் உம்மை பார்க்கத்தக்க ஒரு பரிசுத்தம் தேவை ஆண்டவரே போற்றத்தக்க ஒரு பரிசுத்தம் தேவை உம்மை ஆராதிக்கத்தக்க ஒரு பரிசுத்தம் தேவை ஆண்டவரே ருசித்து பார்க்கத்தக்க ஒரு பரிசுத்த என்னிடத்துல தேவை ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஒரு நிமிடம் உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே ஒரு நிலவரமான ஆவியை தாங்க ஆண்டவரே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது நீங்க இருக்கிற இடத்துல அது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது உங்களை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறது எல்லா தடைகளை அது மாற்றிக் கொண்டிருக்கிறது தேவனுடைய வல்லமை இப்பொழுது உங்க வீட்டை நிரப்பிக் கொண்டிருக்கிறது அவருடைய பிரசன்னம் உங்க உள்ளத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார் நீ பயப்படாதே மகிழ்ந்து களிக்கோர் தேவன் பெரிய காரியங்களை உன் நடுவில் செய்வேன் என்று சொல்லுகிறவர் உன் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார் எல்லா தடைகளும் மாறிக்கொண்டிருக்கிறது எல்லா இருள்கள் மாறிக்கொண்டிருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறது கர்த்தரை நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை தேவனை மகிமைப்படுத்துங்க கர்த்தர் பெரியவர் அவர் பெரியவர் ஹல்லேலூயா அவரை பார்த்து சொல்லுங்க நீ சகலத்தையும் படைத்ததையும் அப்பா அன்று உம்மால செய்ய முடியாத காரியம் இல்லை நீர் மட்டும்தான் கனத்துக்குரியவர் நீர் மட்டும்தான் மகிமைக்குரியவர் ஆண்டவரே உம்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடி வரவில்லைப்பா நீர் எங்களை தேடி வந்து நீர் எங்களை ரட்சித்து உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து இவ்வளவாய் நீர் அன்பு கூர்ந்த தெய்வமாய் இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உம்மை நாங்கள் போற்றுகிறோம் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் நீர் சர்வ வியாபியாய் இருக்கிறபடியால் பூச்சக்கரம் முழுவதும் ஆண்டவரே அசையாதபடிக்கு உம்முடைய கரங்களால் ஏந்தி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு சாஷ்டாங்கமாய் பணிந்து குனிந்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்துவோமாக எல்லா மகிமைக்கும் அவர் தான் பாத்திரர் எல்லா கனத்துக்கும் அவர் தான் பாத்திரர் இப்பொழுது அவர் உங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார் எல்லா தடைகள் மறைவதாக ஓ காட் நீர் பெரியவர் அப்பா நீர் நல்லவர் அப்பா எல்லா மகிமைக்கும் பாத்திரரே எல்லா கனத்துக்கும் பாத்திரரே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் எல்லா மகிமைக்கு பாத்திரரே எல்லா கனத்துக்கும் பாத்திரரே எல்லாரும் சேர்ந்து அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுவே அன்றைக்கு செங்கல் மேல் அசைவாடின தேவன் எல்லா தடைகளை மாற்றின தேவன் யோசுவா ஹல்லேலூயா செங்கடல் அவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து வந்த போதும் ஆண்டவரே உமக்கு ஆசாரியர்களே உடம்படிய பெட்டியை அம்மாண்டவரே தூக்கி சுமந்தவர்கள் ஆண்டவரே ஆண்டவர் இந்த செங்கடலை கால் வைத்த போது அது ஆண்டவரே கரையாய் மாறினது போல உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சங்கடம் போல இருக்கிற எல்லா பிரச்சனைகள் இந்த ஆராதனை வெள்ள எல்லாம் மாறி உன் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாவதாக தேவனுடைய மகிமை காணப்படுவதாக செங்கடல் மேல் அசைவாடி எல்லா தடைகளை மாற்றினீரே செங்கடல் மேல் அசைவாடி
பாடினி எல்லா தடைகளை மாற்றினீரே எங்கள் தடைகள் மேல் அசைவாடுவே ஆண்டவரே பார்த்து சொல்லுமா எங்கள் தடைகள் மேல் அசைவாடுவே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுவே எங்கள் மேலே அசைவாடுவே உலர்ந்து போன எலும்புகளுக்கு எசேக்கியேல் போய் தேவனுடைய வார்த்தையை உயர்த்து ஆண்டவரே சொன்னபோது அதுகள் ஆண்டவரே பலன் அடைந்தது ஆண்டவரே அது சேனைகளாய் எழும்பினது போல உலர்ந்து போன வாழ்க்கை சோர்ந்து போன வாழ்க்கை பலன் இல்லாத உன்னுடைய வாழ்க்கை குறுகி போன வாழ்க்கை தேவனுடைய வார்த்தை இப்பொழுது அன்று உணர்ந்து போன வாழ்க்கை கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய வல்லம் இப்பொழுது உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது பவுலும் சீலோ பாடின போது விடுவித்த அந்த வல்லமை இப்பொழுது உன்னுடைய எல்லா சிறையிருப்பையாவது மாற்றி கொண்டிருக்கிறது எல்லா கட்டுகளை அவுத்து கொண்டிருக்கிறது எல்லா நுகத்தனின் பிணிகளை விடுத்து கொண்டிருக்கிறது எல்லா சாப கட்டுகளை விடுவித்துக் கொண்டிருக்கிறது எல்லா மரண கட்டுகளும் உன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறது நீ பயப்படாதே கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார் என்று சொல்லி இப்பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் உலர்ந்த எழும்பேக்கு உயிர் தந்தீரே எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே உலர்ந்த எழும்பேக்கு உயிர் தந்தீரே என் வாழ்க்கையில் அசைவாடுமே உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம் என் வாழ்க்கையில் அசைவாடுமே என் வாழ்க்கையில் அசைவாடுவே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுவே எங்கள் மேலே அசைவாடுவே
நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலையும் எங்களோடு கூட தொடர்ந்து பேசும்படியாய் கெஞ்சுகிறோம். பலவிதமான இடையூறுகள், பலவிதமான தடைகள், இதன் மத்தியிலையும் நீர் ஆண்டவரே பேச வேண்டும், நீர் கிரியை செய்ய வேண்டும். ஆவியானுடைய பிரசன்னத்துக்கு தடையாக இருக்கிற ஒரு மனக்கேடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அப்புறப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். சாத்தானுடைய எல்லா கிரியைகளையும் கர்த்தர் முறியடிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா! தேவ சமூகத்தில்
ஒரு மனதுக்கு எதிரான எல்லா சூழ்ச்சிகளையும் தந்திரங்களை கத்தர் முறையடி. உண்மை ஆராதிக்கிற ஆராதனையில் ஒரு மனம் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. உண்மை துதிக்கிற துதியில ஒரு மனம் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு ஆராதனை வேலையாய் இந்த வேலை இருக்க நாங்கள் செபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. வீடுகளில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் உடைய பிரசன்னத்தை உணர்வார்களாக. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உட்கார்ந்திருந்து தினத்தை ஜபத்தோடு இதில் பங்கு பெறும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். ஒவ்வொருடைய வீடுகளிலேயும் உடைய பிரசன்னம் இறங்கத்தக்கதாக இந்த ஆராதனை நேரத்தை ஆண்டவரே மகிமையாய் கருதி மகிமையாக அதை எண்ணி ஒவ்வொருவரும் பங்கு பெற கிருபை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3. வெளிப்படுத்தின விசேஷம் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. காலம் சமீபமாயிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை முன்வைத்து நான் இந்த செய்தி இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். காலம் சமீபமாயிருக்கிறது. காலம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எந்த காலம், எந்த காலத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். காலம் சமீபம் என்று சொல்லும்போது 1:1 நீங்கள் வாசிக்கிறீர்கள், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவை, சம்பவிக்க வேண்டியவர்களின் காலம் அங்கே சீக்கிரம் என்று சொல்லியிருக்கிறது, இங்கே சமீபம் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே சம்பவிக்க போகிறதான காரியங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் சம்பவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தின்படி எவைகளெல்லாம் சீக்கிரமாய் சம்பவிக்கும் என்பதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்ட அந்த முதல் நூற்றாண்டு அன்றைக்கு எழுதப்பட்ட இந்த காலம் அந்த காலத்திலிருந்து வெகு சீக்கிரத்திலே சம்பவிக்கும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறாரே. அதனுடைய பொருள் என்ன? அதாவது இனி காலம் செல்லாது, காலம் சமீபமாயிருக்கிறது என்கிற இந்த வார்த்தைகளெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், அதாவது கடைசி காலம் என்று ஒரு காலத்தை வேதம் குறிப்பிடுகிறது. அந்த கடைசி காலத்தில் அநேக கொடிய காரியங்கள் சம்பவிக்கும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் கண்டவைகள், தேவன் அவருக்கு காண்பித்தவைகளை அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே காலம் என்று சொல்லும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்று சொன்னால், இந்த உலகம் உண்டானது முதற்கொண்டு காலங்களை நாம் வகுத்து நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். காலத்தை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியாது. ஆனபடினாலே நம் காலத்தை நாம் அறிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் சொல்லுவார்கள், கடைசி காலம் இந்த காலம், இது கலியுக காலம் என்று சொல்லுவார்கள். வேதம் அப்படித்தான் சொல்கிறது, இது கடைசி காலம், இது கலியுக காலம். முதலாவதாக மனசாட்சியின் காலம் என்று ஒன்று இருந்தது. அது ஆதாம் முதல் மோசே வரையிலும் உள்ள காலம். அதன் பின்பு மோசே முதல் இயேசு கிறிஸ்து வரையிலும் உள்ள காலம், அது நியாயப்பிரமாணத்தின் காலமாக இருந்தது. அதன் பின்பு கிருபையின் காலம் என்று 3வது காலத்தை சிலர் சொல்லுவார்கள், அல்லது கடைசி காலம் என்று சொல்லலாம். கடைசி காலம், இந்த காலம் கடைசி காலம். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு
இன்று வரையிலையும் இன்னும் தொடர்ந்து இருக்கிறதான இந்த உலகத்தின் முடிவு வரையிலும் இருக்கிற காலம் கடைசி காலம். மறுபடியும் சொல்கிறேன், மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒன்று மனசாட்சியின் காலம், இன்னொரு நியாயப்பிரமாணத்தின் காலம், மூன்றாவது கடைசி காலம். இந்த கடைசி காலம் என்று இந்த காலத்தில் எப்படி நாம் அடையாளம் கண்டுகொள்வது? இது கடைசி காலம் தானா? காலம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னால் கடைசி காலம் சமீபமாக இருக்கிறது என்று அப்போஸ்தலன் யோவான் சொல்கிறார். கடைசி காலம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னதனுடைய அர்த்தம் என்ன? வாசித்து பாருங்கள். அப்போஸ்தல நடபடியின் புஸ்தகம் 2:17 நாம் வாசிக்கும் பொழுது, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அங்கே தீர்க்க தரிசனத்தை எடுத்து அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய செய்தியிலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். யோபேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:28-29, 30-31 ஆகிய வசனங்களிலே வாசிக்கும் பொழுது கடைசி காலத்தினுடைய சம்பவிக்கப் போகிற காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். யோபேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:28-31 உள்ள வசனங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர்மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன். முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன? கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிறதான காரியங்கள், நல்ல காரியங்களும் சம்பவிக்கும். முதலாவது நல்ல காரியத்தை பற்றி பார்ப்போம். இங்கே கடைசி காலத்தில் சம்பவிக்கிற நல்ல காரியங்கள் பல உண்டு. அதில் ஒன்று என்னவென்று சொன்னால், கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். அது கடைசி காலத்தில் என்பதை பேதுரு எடுத்து குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த கடைசி காலம் துவங்குகிறது. பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த கடைசி காலம் துவங்குகிறது. அங்கே அந்த கடைசி காலத்தில் முதலாவது சம்பவிக்கிற சம்பவம் என்ன? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்றால், அன்றைக்கு மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவி ஆகிய அந்த தேவனுடைய ஆவி ஊற்றப்படவில்லை. ஆனால் மாம்சமான யாவர் மேலும் என்று சொல்லப்பட்டுடைய அர்த்தம் என்னவென்றால், பொருள் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்களுக்கும் ராஜாக்களுக்கும் இன்னும் சிறப்பான காரியங்களை செய்வதற்காக தேவன் தெரிந்து கொண்டதான சில நபர்களுக்கும் மாத்திரம்தான் அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ராஜாக்கள் மேல் ஊற்றப்பட்டார், ஆசாரியர்கள் மேல் ஊற்றப்பட்டார். இன்னும் பெசலையேல், அவன் மேல் தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வேலையை நிபுணத்துவமாய் செய்வதற்காக குறிப்பிட்ட சில ஆட்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து இறங்கி அபிஷேகம் பண்ணினார், அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை செய்தார். ஆனால் கடைசி நாட்கள் என்று சொல்லும் பொழுது, பெந்தேகோஸ்தே என்கிற நாள் வந்தபொழுது, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி 40வது நாளிலே பரத்துக்கு எழும்பி சென்றார். அதன் பின்பு 10 நாட்கள் பொறுத்து இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையிலே வந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியான் மேல் வீட்டறையிலே வந்து அவர் இறங்கின பொழுது அங்கே மேல் வீட்டறையில் இருந்த 120 பேரும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அந்த 120 பேரும் யார் என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர்கள் அல்ல, லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் ராஜாக்களுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் அல்ல, எல்லாருமே சாதாரணமான மக்கள். ஆகவே தான் மாம்சமான யாவரும் மேலும் என்று சொன்னால், இன ஜாதி மொழி வேறுபாடு இல்லாமல் எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் அங்கே தீர்க்க தரிசனமாய் சொன்ன, யோபேல் தீர்க்க தரிசியின் மூலமாய் சொன்ன வாக்கு தத்தமான வார்த்தை
பெந்தேகோஸ்தே நாளிலே நிறைவேறிற்று என்பதை நாம் பார்க்க முடியும். மாம்சமான யாவர் மேலும் என்பதை நிரூபிப்பதற்காக அந்த அதிகாரத்திலே நாம் படிக்கும் போது 2 அதிகாரத்திலே 7வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவருடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே என்று இங்கே சொல்லப்பட்ட யூதர் சமயத்தை சார்ந்த பல்வேறு சாதாரணமான மக்கள் பண்டிகை கூடி வந்ததான மக்கள் இங்கே சொல்லுகிறார்கள். அதாவது பல்வேறு பாஷைகளிலே பேச கேட்கிறோமே. ஆகவே பரிசுத்தாவியானவர் மாம்சமான யாவரும் மேலும் ஊற்றப்பட்ட பொழுது அந்நிய பாஷை என்கிற ஒரு அனுபவம், அந்நிய பாஷையை பேசுகிற ஒரு அனுபவம் உண்டாயிற்று. அது கடைசி காலத்தில் பெந்தேகோஸ்தே நாளில் அது துவங்கிய அந்த அனுபவம் இன்றைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த கடைசி கால சபை அந்நிய பாஷையை அடையாளமாக கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே அவர்கள் மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்தாவி ஊற்றப்படும் என்று சொன்னதன் அடிப்படையில் எந்த மொழி இன வேறுபாடின்றி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஜனங்கள் அந்நிய பாஷையை பேசுகிறார்கள், ஜனங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள், தேவன் கொடுத்த வரங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். பரிசுத்தாவியானவர் மூலமாய் வரங்கள் கொடுக்கப்படுகிறது, கிருபைகள் கொடுக்கப்படுகிறது, தேவன் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகிறார். ஆகவே கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னதின்படி அவர் மாம்சமான எல்லார் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றினார் அல்லவா? அதுதான் கடைசி காலத்தின் துவக்கமாக இருக்கிறது. இன்னும் கடைசி காலத்திலே சம்பவிக்கப் போகிற காரியங்கள் எவைகள் என்பதை குறித்து அந்த அதிகாரத்திலே நாம் கீழே உள்ள வசனங்களிலே படிக்கும் பொழுது, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன். பெண்கள் மேலும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் ஊற்றப்படும் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்கள் பேர் மட்டுமல்ல, ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் என்ன செய்வேன், என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது. இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்றைக்கு நிற்கும் என்றால், அதாவது பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவரும் அவர் போய்விடுவார். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது வரையிலையும், அதாவது இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை வரையிலையும் ரகசிய வருகை வரையிலையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருப்பார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த சபையை அவர் நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களை நடத்துகிறார், அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார், அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாயிருக்கிறது அது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பினால் உண்டாகிற சந்தோஷம் அல்ல. பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தை யார் யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாலே சந்தோஷம் இருக்கிறது. சபை இந்த உலகத்தில் தோன்றின பிற்பாடு சபையிலே எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தது, எவ்வளவு பாடுகள் வந்தது, எவ்வளவு துன்பங்கள் வந்தது, எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தது, எவ்வளவோ நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்த பொழுதெல்லாம் சபையின் மக்கள் என்ன செய்தார்கள், சந்தோஷமாயிருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறாரே. அப்படி என்றால் நம்ம சந்தோஷமாக இருக்க செய்கிற அந்த அனுபவம் என்ன தெரியுமா, அது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம்தான். பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் வியாதி படுக்கையிலும் சந்தோஷமாக இருக்க முடியும், இல்லாமையிலும் சந்தோஷமாக இருக்க முடியும், எந்த விதமான சூழ்நிலையிலையும் அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். உலகத்தில் உள்ள மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லலாம். உலகத்தில் இருக்கிற மக்கள் சந்தோஷமாக இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், சினிமா சிற்றின்பங்களை பார்ப்பதனாலே கிடைக்கிறது, புற உலகத்தின் காரியங்களினாலே பெற்றுக்கொள்வதுதான் சரீரத்துக்கு கிடைக்கிறது அந்த மகிழ்ச்சி. ஆனால் நமக்குள்ளே அனுபவிக்கிற ஒரு அனுபவம் தான் சந்தோஷம் என்பது.
அந்த சந்தோஷம் ரட்சிப்பினால் கிடைக்கிறது, அந்த சந்தோஷம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே கிடைக்கிறது. அப்படினால எருமையானவர்களே, இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் இந்த பரிசுத்தாவியான மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுவார் என்று சொன்னதின்படி ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் அசட்டை பண்ணாமல் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த பரிசுத்தாவியனர் தான் சபையை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவனுடைய திருச்சபையை ஆயத்தப்படுத்துகிற சொல்லும் பொழுது ஒவ்வொரு சந்ததியிலும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் தேவனுடைய ஜனத்தை விசுவாசிகளை அவர் என்ன செய்கிறார், உங்களையும் என்னையும் அவர் ஆயத்தப்படுத்துகிறார். எதற்கு ஆயத்தப்படுத்துகிறார், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய வருகைக்கு ஒருவேளை வருகை தாமதிக்கும் என்றால் நாம் மரித்து போவோம் என்று சொன்னாலும் மரணத்துக்கு பின்பு நாம் ஒரு நாளே உயிரோடு எழும்பத்தக்கதாக முதற்பலன்களாவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நம்மை முதற்பலன்களாக ஆக்குகிற அந்த வேலையை இந்த பரிசுத்தாவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்மை பூரணப்படுத்துவதற்கான வேலையை, பூரண பரிசுத்தவான்களாக்குகிற வேலையை இந்த பரிசுத்தாவியானவர் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதுபடினாலே நாம் இந்த பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் ஊற்றப்பட்ட பரிசுத்தாவியானவர், அதுதான் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நல்ல சம்பவம். தொடர்ந்து கீழே வாசித்து பாருங்கள். ஊழியக்காரன் மேல் ஆவி ஊற்றுவேன். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது, வானத்திலும் பூமியிலும் ரத்தமும் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறது. இவைகளை எடுத்து சரித்திர ஆதாரத்தோடு இப்பொழுது எடுத்து பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. நீங்கள் சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். ஒவ்வொரு நாட்களும் நடக்கிற சம்பவங்களை நோக்கி பாருங்கள். ஆகாயத்திலும் இன்னும் வாசிக்கலாம், வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய. சில சமயத்தில் சில இடங்களில் ரத்தம் பாய்கிறது சொல்லுங்க. திடீரென்று செய்தி வரும், இயேசு கிறிஸ்துவுடைய சிலையில இருந்து என்ன வருகிறது, ரத்தம் வருகிறது. அப்ப அதெல்லாம் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. ரத்தம் இன்னும் பலவிதமான அடையாளங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். காலங்களிலே அப்படிப்பட்டவைகள் தோன்றியதில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படிப்பட்ட காரியங்கள் தோன்றவில்லை. இப்பொழுது அப்படிப்பட்ட அடையாளங்கள், பலவிதமான அடையாளங்களை தினந்தோறும் நாம் இப்பொழுது நமக்கு யூடியூப், ஃபேஸ்புக் இந்த வசதிகள் இருக்கிறபடினால அதிகமாய் நமக்கு அந்த செய்திகள் வருகிறது. அதை தொடர்ந்து கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும். நீங்கள் செய்தித்தாளை படித்திருப்பீர்கள், செய்திகள் வாசித்திருப்பீர்கள். சந்திரன் சூரியன்லே மாற்றங்கள் இருக்கிறது, சூரியன்லே கரும்புள்ளிகள் இருக்கிறது. இது உலகத்தை பாதிக்கும், பூமியை பாதிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். பூமியிலே சில, அதாவது சந்திரன்லே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சூரியன்லையும் சந்திரன்லையும் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் தான் பூமியிலே அநேக காலநிலைகள் மாற்றங்களை உண்டாக்குகிறது. பலவிதமான கேடுகள் உண்டாவது காரணம் சூரியன்லையும் சந்திரன்லையும் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள். ஆகவே அருமையானவர்களே, கடைசி காலத்திலே சம்பவிக்க போகிற இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவனுடைய ஆவியானவர் மிக தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இது கடைசி காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்திலே சம்பவிக்க போகிற தீமையான காரியங்கள் அநேகம் உண்டு. வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 1-5 உள்ள வசனங்கள். The book of 2 Timothy chapter 3 verses from 1 to 5 மனுஷர்கள் தற்பிரியராயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்த
பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதின் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இவைகள் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள். கடைசி காலம் என்பது மட்டுமல்ல, கடைசி காலத்திலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி காலத்தை இரண்டாக இங்கே வேதம் பிரித்து சொல்கிறது. கடைசி காலம் சபை இந்த உலகத்தில் உண்டானது முதற்கொண்டு திருச்சபையின் தோற்றத்திலிருந்து தொடர்ந்து கடைசி காலமாக இருந்தாலும் இப்பொழுது கடைசி காலத்தின் கொடிய காலத்தில் வந்திருக்கிறோம். உலகம் முழுங்கும் இருக்கிற மக்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இது கலியுக காலம், காலம் கெட்டு போச்சே என்று சொல்லி உலகத்தினுடைய சம்பவங்களையும் காரியங்களையும் மனுஷருடைய மாற்றங்களையும் மனுஷருடைய சுபாவ மாற்றங்களையும் அன்பில்லாத தன்மைகளை பார்க்கிறோம். தற்பிரியராக இருக்கிறார்கள், பணப்பிரியராக இருக்கிறார்கள், வீம்புக்காரராக இருக்கிறார்கள், அகந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், தூஷிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள். கீழ்ப்படியாது சொன்னால் கூட பரவாயில்லை, தாய் தகப்பன்மாரை கொலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், நன்றியறிதா அறியாதவர்கள் என்பது அதுதான். அப்படிப்பட்டவர்களை பற்றி தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாத எங்கு பார்த்தாலும் பரிசுத்த கேடான காரியங்களை பார்க்கிறோம். பரிசுத்தம் என்பது இந்த உலகத்தில் இல்லை, அசுத்தமான காரியங்கள். அந்த காலங்களெல்லாம் போர்னோகிராஃபி அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம் உலகத்தில் இல்லை. ஆனால் இப்பொழுது அசுத்தமான காரியங்கள், சீர்கேடான சினிமாக்கள், பரிசுத்தத்தை கெடுக்கிறதான காரியங்கள் அதிகமாய் நாம் பார்க்கிறோம். அதே போல சுபாப அன்பில்லாதவர்கள், ஏற்கனவே சொன்னது போல பெற்றோரை பகைக்கிறது மாத்திரமல்ல, பெற்றோரை கவனிக்காத பிள்ளைகளை பார்க்கிறோம், பிள்ளைகளை கொலை செய்கிற பெற்றோரை நாம் பார்க்கிறோம். சுபாப அன்பில்லை. ஒரு மிருகம் கூட தன்னுடைய குட்டியை என்ன செய்யும் என்றால் அன்பினாலே பாதுகாக்கிறது, அதை கொலை செய்யாது. சிங்கமானாலும் கரடியானாலும் புலியானாலும் மாம்ச பட்சணிகளாக இருந்தாலும் அதன் குட்டிகளை அது சாப்பிடுவதில்லை. ஆனால் மனுஷர்கள் தங்கள் சொந்த பிள்ளைகளையே கொலை செய்கிறதை பார்க்கிறோம். சுபாப அன்பு இல்லாதவர்களாயும் இணக்கம் இல்லாதவர்களாயும், சடங்கள் ஒரு இணக்கம் இல்லை என்று சொன்னால் அசோசியேட் மக்களோடு மக்கள் தொடர்பு இல்லாத மக்களாக ஒரு இணக்கம் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். ஜாதி அடிப்படையிலே மத அடிப்படையிலே அவர்கள் மக்களோடு மக்கள் பழகுவதற்கு கலந்து அவர்கள் செயல்படுவதற்கு அவைகள் தடையாக இருக்கிறது. பலவிதமான ஜாதி பிரிவினைகள், மத பிரிவினைகள், இணக்கமில்லாதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் அவதூறான காரியங்களை பேசுகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் மீடியாக்கள் மூலமாக அவதூறுகள் பரவிக்கொண்டே இருக்கிறது, அவதூறான காரியங்கள். இன்றைக்கு மீடியாக்கள் இருக்கிற பெரிய பிரச்சனை அதுதான். ஆட்சியாளர்களை பற்றி இல்லை என்று சொன்னால் எதிர்கட்சியில் உள்ளவர்களை பற்றி, மனுஷர் தங்களுக்கு எதிரான மக்களை குறித்து அவதூறுகளை பரப்புகிற காரியங்களை பார்க்கிறோம். இச்சையடக்கமில்லாததினாலே 50, 60, 70 வயதானவர்கள் கூட பல தவறான காரியங்களில் ஈடுபடுகிறதை பார்க்கிறோம். 10 மாதமான குழந்தை, 2 மாதமான குழந்தைகள் எல்லாம் கெடுக்கப்படுகிறது. ஜனங்கள் இச்சை அடக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள், கொடுமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இச்சை அடக்கம் இல்லாததினாலேயும் பல காரணங்களினாலேயும் கொடுமையுள்ள மக்களாக இருக்கிறார்கள். மக்களிடத்தில் இரக்கம் இல்லை, அன்பு இல்லை, நீதி இல்லை, கொடுமையாய் இருக்கிறார்கள். லிஞ்சிங் அப்படிங்கிறது இந்த நாட்களில் கேள்விப்படுகிறோம். சின்ன சின்ன காரணங்களுக்காக ரோட்டிலேயே மக்கள் என்ன செய்யற, மனுஷரை அடித்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஒரு கடைக்குள்ளே புகுந்து 12-13 வயதான ஒரு வாலிப பெண்ணை வாயிலே துணியை அழுத்தி வைத்து கொண்டு மண்ணெண்ணெயை ஊற்றி அவளை நெருப்பு வைக்கிறார்கள். வைத்திருக்கிற சம்பவத்தை நம்ம இப்போ கேள்விப்பட்டோம் விழுப்புரம் பகுதியில் நினைக்கிறேன்.
ஆகவே இவைகளெல்லாம் எதை காட்டுகிறது? மக்கள் கொடுமையுள்ளவர்களாயிருக்கிறார்கள். கொடுமை, பயங்கரமான கொடுமை செய்கிற மக்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்திகளை படிக்கும் பொழுது உள்ளமெல்லாம் நமக்கு பதறுகிறது. இவ்வளவு பயங்கரமான கொடுமையான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இவனும் மனுஷன்தான், பிற மனுஷன், அவனுக்கு வேதனை உண்டு, வலி உண்டு, தெரிகிறதில்லை. நல்லோரை பகைக்கிறவர்களாயும், நல்லோரை என்றால் கிறிஸ்தவர்களை பகைக்கிறவர்கள், நன்மை செய்கிறவர்களை பகைக்கிறவர்கள், தொண்டு செய்கிறவர்களை பகைக்கிறவர்கள், அரசாங்கத்துக்கு எதிராக நல்ல காரியங்களை சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி பகைக்கிறவர்கள், இப்படி நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய் என்று பார்க்கிறோம். தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அவருடைய பலனை மறுதளிக்கிறவர்கள். கிறிஸ்தவன் போல வேஷம் போட்டிருக்கிறார், கிறிஸ்தவனாக இல்லை. போதகர் போல வேஷம் போட்டிருக்கிறார், ஆனால் அவர் உண்மையான போதகர் இல்லை, போலியான போதகர். பிஷப் போல அங்கி தரித்திருக்கிறார், ஆனால் உண்மையான பிஷப் அல்ல, போலியான பிஷப்புகள். சாமியார் போல வேஷம் தரித்துக் கொள்கிறார்கள் நிறைய பேர், ஆனால் அவர்கள் அரசியல் ஆதாயத்துக்காக சாமியார் வேஷம் தரித்துக் கொள்கிறார்கள். தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து பலனை மறுதலைக்குள்ளாயும் இருப்பார்கள். கடைசி காலத்தில் இப்படி மக்களுடைய சுபாவங்களிலே இவ்வளவு சீர்கேடுகள் உண்டாயிருக்கும். சுபாவ மாற்றங்கள், சுபாவத்தில் ஏற்பட்டிருக்கிறதான இவ்வளவு சீர்கேடான காரியங்களை குறித்து இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையால் இது கடைசி காலம் அல்ல, கடைசி காலத்தின் கொடிய காலம் என்பதை நாம் அறிந்து கவனமாய் இருக்க வேண்டும், எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது அவசியம். எதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன். மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள். 2 பேதுரு 3:3 2 பேதுரு 3:3 2 பேதுரு 3:3 வாசிக்கலாம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாளில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்ட பின் தோற்ற முதல் இருந்த விதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி. இந்த வசனம் என்ன சொல்கிறது? கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து மனம் போல நடப்பார்கள், வாழ்வார்கள், மனம் போல் நடந்துவிட்டு சொல்ல. கடைசி காலம், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்று சொல்லி பாருங்கள். உடனே பரியாசம் பண்ணுகிற கிறிஸ்தவர்களும் கூட உண்டு. எங்கள் தாத்தா காலத்திலேருந்தே கேள்விப்படுகிறோம், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்று. இன்னும் வந்த பாடில்ல இயேசு வருகிறார் என்று சொல்லி கிண்டலாக சுவர்களில் எழுதி போடுகிறவர்கள் உண்டு. எங்கே வர்றார், எங்கே எந்த இடத்துக்கு வருவார், எப்படி வருவார் என்று கேலியான வாசகங்களை எழுதி போடுகிறதான சில ஆட்களையும் கூட நம்ம பார்க்கிறோம். கேலியாய் பேசுகிற ஆட்கள், பரியாசம் பண்ணுகிற ஆட்கள், இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து இன்றைக்கு சந்தேகப்படுகிற ஆட்கள் பெருகிவிட்டார்கள். இயேசு வரமாட்டார், இதெல்லாம் உண்மை கிடையாது என்று சொல்கிறவர்கள். இன்றைக்கு பாருங்கள், இயேசுவின் வருகையை பற்றியோ, கடைசி காலம் என்றோ, இது கொடிய காலம் என்றோ, உலகத்தின் முடிவு வரப்போகிறது என்றோ பேசினால் இன்றைக்கு இருக்கிற யூத், இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் வேண்டாம் பேசாதே என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு திருச்சபையிலே அப்படிப்பட்டவைகளை பேசுவதற்கு தடை, மக்கள் அது விரும்பவில்லை. எனக்கு பயமாக இருக்கிறது, பயத்தை ஊட்டக்கூடாது. சைக்காலஜிஸ்ட் அவங்களுடைய அந்த மனோபாவம் இவர்களுக்கும் இருக்கிறதோ தெரியல. சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு இவங்க என்ன சொல்கிறாங்களோ எனக்கு தெரியவில்லை. நம்முடைய மன அதை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட நெகட்டிவான காரியங்களும் கேட்கக்கூடாது. நல்ல காரியங்களே கேட்கணும், நல்லதையே சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையிலே, ஒரு தத்துவத்தில் இவர்கள் இருக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. ஜனங்களுக்கு கடைசி காலம் என்று சொல்கிறது பிடிக்கவில்லை, இயேசு வரப்போகிறார் என்று சொல்வது பிடிக்கவில்லை. பயப்படுத்த வேண்டாம், பயம் உண்டாகிறது. சிலர் செய்தி கூட படிக்கிறது இல்லை. கொரோனாவில் எத்தனை பேர் செத்து போனாங்க தெரியும், எனக்கு தெரியாதுங்க.
அமெரிக்காவில் கலவரமாமே, அதெல்லாம் நியூஸே நான் பார்க்கறதில்ல. ஏன்னா அதெல்லாம் பார்த்தா பயம் வருகிறது. ஆகவே எந்த செய்தியும் பார்க்கறதில்லை. கண்ணை மூடிக்கொண்டு இருந்தால் உலகமே இருண்டு போயிட்டு என்று நினைக்கிறது போல தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறார், தங்களையே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். காலம் செல்லாது என்று அப்போஸ்தலன் யோவான் இங்கே சொல்கிறார் என்றால் காலத்தை கணிக்கிறார். காலத்தை குறித்து அவருக்கு வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது, வெளிச்சம் உண்டா இருக்கிறது. ஆகவே காலத்தை குறித்த வெளிச்சத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த காலத்தில் சம்பவிக்கிற சம்பவங்களை தெரிந்து கொண்டால்தான் காலத்தை நாம் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். இந்த காலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கேட்பதற்கு பயப்படுகிறோம். இயேசுவின் வருகையை பற்றி கேட்பதற்கு மக்களுக்கு பயமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. அருமையார்களே, ஆகையினால்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அநேகர் இயேசுவின் வருகையை அவர்கள் வருகைக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. அவர் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. காலத்தை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளவில்லை என்றால், இது கடைசி காலம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும், சுய இச்சையின்படி நடப்போம், மனம் போல நடப்போம். ஜெபம் பண்ணுங்கள் என்றால் ஜெபம் பண்ண மாட்டார்கள், வேதத்தை வாசிக்கின்ற வேதத்தை வாசிக்க மாட்டார்கள், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் ஜீவிக்க மாட்டார்கள். மக்கள் மனம் போல ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள், சுய இச்சையின்படி, அவர்களுடைய சொந்த இச்சைகளை நிறைவேற்றும்படியாய் மக்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் வரும் என்பது மாத்திரமல்ல, கடைசி காலத்தில் பரியாசக்காரர் என்ன செய்வார்கள், எழும்பி அவர் வருவார் என்கிற வாக்கு தத்துவம் எங்கே என்று கேட்பார்கள். அந்த ஒரு காலத்தில் தான் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். ஆனால் கீழே பேதுரு மிக அருமையாக எழுதுகிறார், என்ன எப்படியெல்லாம் சம்பவிக்கும் என்கிற காரியங்களை குறித்து எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர் நினைப்பது போல அல்ல, அவர் நினைக்கிறது போல அல்ல. இந்த உலகத்திலே ஒரு முறை 120 வருஷம் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு காலத்தை புரிந்து கொள்ளாத மக்கள் அவர்கள் ஜலப்பிரளயத்தினாலே அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் 5வது வசனத்தில் படிக்கிறோம். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அப்பொழுது 120 வருஷ காலம் தேவன் காலத்தை குறித்து கொடுத்தார். மனுஷன் இருக்க போகிற காலம் 120 வருஷம்தானே என்று காலத்தை மனுஷனுக்கு குறித்து கொடுத்தார். இருப்பினும் அந்த 120 வருஷம் அந்த தலைமுறை தேவனை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை, மனம் திரும்பவில்லை, பாவத்தை விட்டு மனம் திரும்பாத அப்படின்னாலே அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நாட்களிலேயும் இந்த நோவா 120 வருடம் பிரசங்கம் பண்ணினார். அவன் பிரசங்கத்தை கேட்ட மக்கள் என்ன செய்தார்கள், பரிகாசம் பண்ணினார்கள். மழை வரும் அப்படி என்று சொன்னால் அந்த காலத்தில் நம்ப வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் மழை அந்த காலத்தில் இல்லை. பூமியே என்ன பனி வந்து நனைத்து கொண்டிருந்த காலம், மழை என்பது அந்த காலத்தில் இல்லாமல் இருந்தது. மழையை மக்கள் பார்த்ததே இல்லை. மக்கள் நம்பக்கூடாத ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது எப்படி மக்கள் நம்புவார்கள்? ஆகவே தான் பரியாசம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து வருவார், எப்படி வருவார், என்ன, புரியவே புரியவில்லையே. இவள் என்ன சொல்கிறார்கள், முட்டாள்தனமாய் பேசு, கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று மக்கள் நினைக்கிறார்கள். பிரசங்கிமார்கள்லாம் மேடையில் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி பேசுகிற சமயத்திலே வாலிபர்களுக்கு ஒரே கிண்டலாக இருக்கிறது, கேலியாக இருக்கிறது. இயேசு வருவாரா, அது எப்படி வருவார் என்றெல்லாம் அவளால் நம்ப முடியவில்லை. அன்றைக்கு மழையை பற்றி சொன்ன பொழுது நம்ப முடியவில்லை, இந்த இயேசுவின் வருகையை பற்றி சொல்லும் பொழுது அவளாலே நம்ப முடியவில்லை. உலகம் அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுக்கப்படுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று 7வது வசனத்தில் பார்க்கிறோம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தெய்வ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, காக்கப்பட்டிருக்கிறது. தெய்வ பக்தி இல்லாதவர்கள் அழிந்து போகும் நாள் வரைக்கும் அது காக்கப்பட்டிருக்கிறது. உலகம் சீக்கிரமாக அழியப் போகிறது. எப்படி அழியப் போகிறது, அக்னியினாலே அழியப் போகிறது. அக்னியும் கந்தகமும் இந்த உலகத்திலே வந்து இந்த உலகத்தை அழிக்கும். அந்த முடிவு எப்பொழுது என்பதை பற்றி தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உலகத்தின் முடிவு எப்பொழுது இருக்கும், அதை குறித்து நாம் வாசிக்கிறதான சமயத்தில்
மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள், மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசுவானவர் எப்பொழுது வருவார் என்கிற கேள்வியை அவருக்கு முன்பாக சீஷர்கள் வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 20 வாசித்து பாருங்கள். மத்தேயு 24 அதிகாரத்தில் வாசிக்கிறீர்கள், 3 வசனம் இப்படி சொல்லு, பின்பு அவர் ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யுத்தம் இப்பொழுது வரப்போகிற யுத்தத்திலே உலகம் அழிந்து போகாது, 3 உலக மகா யுத்தத்திலேயும் உலகம் அழிந்து போகாது, 3 உலக மகா யுத்தம் வரும், யுத்தங்களின் செய்தியை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நாம் கேள்விப்படும் பொழுது கலங்காதபடிக்கு என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்றால் கலங்காதபடி என்ற அர்த்தம் என்ன, இயேசு கிறிஸ்து வந்து விட்டாரோ, அவர் போய்விட்டாரோ, இயேசுவின் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படவில்லையோ என்று நீங்கள் கலங்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து வரவில்லை, இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அதுக்கு முன்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். நடக்கிறதா இல்லையா, இவைகளெல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் 8 வசனம் என்ன சொல்கிறது, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது ஸ்திரீயானவள் தனக்கு தன் பிள்ளை பெறுவதற்கு முன்பு அவளுக்கு வேதனை வரும், பெயின் வரும்போது உடனே மருத்துவர்கிட்ட சொல்லுவார்கள், மருத்துவரை பார்த்துவிட்டு சொல்லுவார், இது ஆரம்பம், டெலிவரி பெயின் இது ஒரு ஆரம்பம், ஆனால் இப்போ உடனே குழந்தை பிறக்காது, டெலிவரி பெயின் இன்னும் வரணும், இது டெலிவரி பெயின் இல்லை என்று சொல்கிறது போல இது ஆரம்பம். நம்ம கேள்விப்பட்டுக்கிற சம்பவங்களும் இவைகளெல்லாமே பூமி அதிர்ச்சிகள் கொள்ளை நோய்கள் யுத்தங்களின் செய்திகள் இவைகளெல்லாம் ஆரம்பம், வேதனைகளுக்கு வேதனைக்கு ஆரம்பம் என்று சொன்னால் என்ன, அடுத்தது ஒரு பயங்கரமான ஒரு வேதனை வரப்போகிறது, உலகத்துக்கு ஒரு பயங்கரமான வேதனை வரப்போகிறது. அருமையார்களே, அந்த வேதனை வரும்போது பிள்ளை பிறக்கும். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் அதை குறித்து வேதத்திலே வாசிக்கிற சமயத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறீர்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, இவ்விதமாக 1-2 வசனங்கள், அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது, ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் கீழ் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன, அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி என்ன செய்தாள், வருத்தப்பட்டு அலறினாள் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே இந்த சம்பவம் தான் அங்கே சொல்லியிருக்கிறது. ஆனபடினாலே வேதனைகளுக்கு இது ஆரம்பம். 9 வசனம் சொல்லு, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். வேதனைகளுக்கு ஆரம்பம், உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். உபத்திரவம், மகா உபத்திரவ காலம் என்று ஒன்று வரப்போகிறது. இந்த மகா உபத்திரவ காலத்துக்கு முன்பாக இந்த உலகத்திலே சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை பரிசுத்த வேதாகம் மிக தெளிவாய் சொல்கிறது. அதனபடினாலே நாம் காலத்தை புரிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் உலகம் அழியப் போகிறது என்பதை பற்றி இப்பொழுது கவலைப்பட வேண்டாம். உலகம் இப்பொழுது அழிந்து போகிறதில்லை, உலகம் எப்பொழுது அழியும் என்பதை குறித்து வாசித்த அந்த பேதுரு நிருபத்தில், 2 பேதுருவிலே நீங்கள் வாசித்து பாருங்கள், கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 8 வசனம்,
பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள், கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும், ஆயிரம் வருஷம் போலவும், ஆயிரம் வருஷம், ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது, ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்பதை இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து, இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாயிராமல், கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல், ஒருவரும் கெட்டு போகாமல், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராக, நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். பிதாவிடத்திலே இயேசு பணிந்து பேசுகிறார். இந்த ஒரு வருஷம் கூட என்றால் என்ன, அவருக்கு ஒரு வருஷம் ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலோம் என்று சொன்னால், இன்னும் ஒரு நாள் இருக்கட்டும், இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் என்று சொல்லி அன்றைக்கு இயேசு சொன்ன ஓமையிலே அந்த திராட்சை தோட்டக்காரன் அதாவது இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் என்று சொல்லி எஜமான இடத்துல பரிந்து பேசினது போல இயேசு கிறிஸ்துவ என்ன செய்கிறார் என்று சொன்னால் பரிந்து பேசுகிறார். இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், இன்னும் ஒரு ஜெனரேஷன் இருக்கட்டும், இன்னும் ஒரு ஜெனரேஷன் இருக்கட்டும் என்று சொல்லி எத்தனையோ ஜெனரேஷன் கடந்து விட்டது. ஜெனரேஷனை ஆண்டவர் என்ன செய்யிருக்கிறார், கூட்டி கொடுத்திருக்கிறார். பொறுமை, நீடிய பொறுமை, தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறவர். ஆகவே நீடிய பொறுமை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஆனால் என்ன நடக்கும், பத்தாம் வசனத்திலே வாசியுங்கள், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். ஆனால் திடீரென்று ஒரு நாளிலே தேவனுடைய கோபம் வெளிப்படும். தேவன் என்ன செய்வார்னால், அவர் அவருடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து போகும் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டுமா, 11 வசனத்தில், இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறவர்களாக இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தெய்வ பக்தியும் உள்ளவளாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து போகும். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமார்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்ததியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்தாவியன் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு நாள் திடீரென்று அது சம்பவிக்கும். அது சம்பவிக்கும் முன்பதாக இந்த உலகத்தில் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி இருக்கும். அதுக்கு முன்பதாகவே வருகை, இயேசுவின் வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு தான் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காலத்தை உணர்ந்து நாம் செய்ய வேண்டிய காரியத்திலே மிக முக்கியமான காரியம் அதுதான். என்ன செய்ய வேண்டும், நாம் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்துடைய அவர் சந்ததியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வருகையிலே நாம் அவருடைய வருகையிலே அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும், கரையற்றவர்கள் பிழை இல்லாதவர்கள் அவர்கள்தான் என்ன செய்ய முடியும், சமாதானத்துடைய சந்ததியிலே சேர்க்கப்பட முடியும். நம்மிடத்தில் கரை இருக்கக்கூடாது. கரைதிரையற்ற ஒரு வாழ்க்கையை உடையவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். இந்த நாட்களிலே அப்படி ஜீவிக்கும்படியாய் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நோவா காலத்தைப் போல புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று ஜீவிக்கக்கூடாது. ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், கட்டினார்கள், நட்டார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், வெள்ளம் வந்து வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அதே போலத்தான் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சபையின் மக்களாக இருந்தால் அப்படித்தான், உலக மக்களாக இருந்தால் அப்படித்தான். என்ன வசனத்தை கேட்டாலும் சரி, எவ்வளவு பிரசங்களை கேட்டாலும் சரி, ஜனங்கள் உணர்வற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தமடைய வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை இல்லை. பாவத்தை விட்டு ஆண்டவரண்டில் மனம் திரும்ப வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை இல்லை. கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயம் இல்லாத மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் பிரியமார்களே, நாம் என்ன செய்ய வேண்டுமா, வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 25 அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 13 வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். பி அலர்ட்,
ரொம்ப விழிப்பா இருக்கணும். திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும். அப்படி வருகை அபிதமாக இருக்கும். அதை நாம் வாசிக்கிறோம், ரெண்டு தெசலோனிக்கேயர் நிருபத்திலே வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள், தெசலோனிக்கேயர் ஒன்று தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே நான்காவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 14 வாசிக்கிறோம். 14 வசனத்திலிருந்து வாசிங்க. இயேசுவானவர் மரித்த பின்பு, இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோம், எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும், இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு, நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும், உயிரோடு இருக்கும் நாம், நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக்கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவான். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. இவ்விதமாய் என்னென்னக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம். உலகத்தில் வரப்போகிற மகா கொடிய உபத்திரவ காலத்திற்கும், இந்த உலகம் அழிய போகிற அந்த நாட்களிலேயும் இந்த உலகத்தில் பரிசுத்தவான் இருக்க மாட்டார்கள். கர்த்தர் அவளை எடுத்துக்கொள்வார். அந்த நாளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிழையற்றவளாக இருக்க வேண்டும், கரையற்றவளாக இருக்க வேண்டும். அப்படியே சமாதானத்தோடு அப்படியே சந்நிதியிலே நாம் சேரும்படி நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். மற்ற 25:13 படித்தோம், மனுஷகுமார் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் அது யாருக்கும் தெரியாது. ஒரு நாளையின் நேரத்தையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. யாராவது அப்படி சொன்னால் நம்ப வேண்டாம். ஆகையால் எந்த நிமிடமும் அவர் வரலாம். இப்பொழுதே கூட இயேசு வரலாம். அப்படி வரும் பொழுது என்ன நடக்கும்? ரெண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ரெண்டு ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒரு ஸ்திரீ எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒரு ஸ்திரீ என்ன செய்வாள்? கைவிடப்படுவாள். இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற எந்திரம் எப்பொழுது அரைப்பார்கள்? மாலையிலே அரைப்பார்கள். மாவு அடுத்த நாளுக்காக டிஃபனுக்காக அவர்கள் மாவு அரைக்கிறது சாயங்காலத்தில் அரைப்பார்கள். ஆகவே தான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலையோ படுக்கையில் எப்பொழுது இருப்பார்கள்? நடுராத்திரி இருப்பார்கள். ஒரு நாட்டில் நடுராத்திரியாக இருக்கும், ஒரு நாட்டில் சாயங்காலமாக இருக்கும், ஒரு நாட்டில் காலை நேரமாக இருக்கும். ஆகவே அப்படி வெவ்வேறு காலங்கள் உலகத்தில் இருக்கும். அந்தந்த காலங்கள் காலையிலே தான் வருவார் என்று சொல்ல முடியாது, இரவிலே வருவார் என்று சொல்ல முடியாது. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டால் பரவாயில்லை, ஆலயத்தில் இருக்கும்பொழுது கொஞ்சமாவது ஆயத்தமாக இருப்போம். அப்போது ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டும், அப்போ நம்ம ஆயத்தமாகி விடலாம் என்று நினைத்து ஞாயிற்றுக்கிழமைக்காக நாம் காத்திருக்க கூடாது. உபவாசம் இருக்கிறதான நாட்களில் இயேசு வரட்டும், அவர் எப்பவும் வருவார். எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? இயேசு அப்படி வருகிறபடினாலே லூக்கா சுவிசேஷம் சொல்கிறது. லூக்கா சுவிசேஷம் 21:36 கடைசியாக வாசிக்கலாம். தி புக் ஆஃப் லூக் சாப்டர் 21:36 லூக்கா சுவிசேஷம் 21:36 இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அதற்காகத்தான் இப்பொழுது நாம் நம்முடைய சபையிலே கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமிட்டு ஜெபம் பண்ணும்படியான இந்த கான்ஃபரன்சிங் கால், சபை ஆராதனைகள் இல்லாவிட்டாலும் எல்லாரையும் குழுக்களாக இணைத்து ஜெபம் பண்ண வைக்கிறோம். அநேக நன்றாக ஜெபிக்கிறார்கள். ஆகவே ஆயத்தமாக வேண்டும். பிள்ளை பேரு எப்போ இருக்கும் கணித்து கவனமாய் எச்சரிக்கையாய் விழிப்பாய் இருந்து பிரயாணம் போகக்கூடாது, இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கவனமாக இருந்தால் ஆபத்திலிருந்து அவள் தப்பிக்கொள்ள முடியும். ஏனோ தானோ என்று ஜீவிக்கிற மக்கள், அது இந்த சபையின் மக்களாக இருந்தாலும் சரி, எந்த சபையின் மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தப்பிக்கொள்ளவே மாட்டார்கள். இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது உலகத்தின் மக்கள் அல்ல. இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற மக்கள்
ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்று இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டவர்களாக ஜீவிக்கிறவர்கள், விழித்து இருக்கிறதான மக்கள், கரையற்றவர்கள், பிழையற்றவர்கள், அது மாத்திரமல்ல ஜபம் பண்ணி விழித்திருக்கிறவர்கள். ஜபம் இல்லை என்றால் விழிப்பில்லை. அப்படின்னாலே இதுவரையிலேயும் விழிப்பற்றவர்களாக பரிசுத்தமற்றவர்களாக ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இயேசுவின் வருகையை குறித்து நீங்கள் எச்சரிப்படைந்து வருகைக்கு ஆயத்தம் அடையும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிப்போடு கூட உங்களோடு கூட பேசுகிறார். இனி காலம் செல்லாது. நாம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். கடைசி காலத்தின் கொடிய காலம். அவருடைய வருகைக்கு காலம் செல்லாது. இந்த உலகத்திலே ஒரு கொடிய ஆட்சி, அந்திகிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிறது. அந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சி வருவதற்கு காலம் இனி செல்லாது. ஏனென்றால் அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே 666 முத்திரையை நெற்றியிலேயோ கையிலேயோ தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அதை தரித்து கொள்ளாதவன் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது என்பதாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் 13 அதிகாரத்தில் படிக்கிறோம், கடைசி வசனங்களிலே. அப்படி என்றால் இன்றைக்கு கேஷ்லெஸ் சொசைட்டி, பணமில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க உலகம் ஆயத்தமாகிவிட்டது. இதெல்லாம் ஏதோ யாரோ ஒருவர் கட்டுப்பாடு பண்ணி இந்த காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். என்ன சொல்ல போனால் இப்படிப்பட்டதான பயோ வைரஸுகள், இவைகள் இயற்கையானதல்ல செயற்கையாக உருவாக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் யாரோ ஒருவர் திட்டமிட்டு செய்கிற ஒரு காரியம், மனிதனை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவதற்காக. ஆகவே கேஷ்லெஸ் எக்கானமி, பணமில்லா பரிவர்த்தனை அப்படின்னு சொன்னால் எளிதாக மக்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஒத்துழைக்க மாட்டார்கள். பணத்திலெல்லாம் வைரஸ் இருக்குயா, அதனால் இனிமேல் பணத்தை வந்து நம்ம எல்லாம் ஒழிக்கிறோன்னு சொன்னால் தான் அவன் வந்து கேஷ்லெஸ் எக்கானமிக்கு வருவான். அப்போ தான் விற்கவும் வாங்கவும் முடியாதபடிக்கு என்ன செய்ய முடியும், அவன் சிப்பு உள்ளுக்கு போட போகிறான். சிப்பு அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும், எல்லா நாடுகளையும் அதை சோதித்து விட்டார்கள். கொரோனாவிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால், அடிக்கடி இப்படிப்பட்ட கொரோனாக்கள் வரும், வர வேண்டும் என்றால் சிப் உள்ளாலே வச்சு அதன் மூலமாக தான் மனுஷரை காப்பாற்ற முடியும். அதை உள்ளால் வச்சா தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அநேக நாடுகள் வாலண்டியராக அதை எடுத்துக்கொள்ளும்படியாக சொல்லி வலியுறுத்தி அநேகர் அதை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதுதான் 666 என்று நான் சொல்லவில்லை. ஆனால் கையிலேயோ நெற்றிலேயோ முத்திரையை தரித்து கொள்ளாது, விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது என்றால் என்ன, நாளைக்கு வரப்போகிறது என்னவென்று சொன்னால், அந்த மிருகத்தையாவது அதன் முத்திரையாவது, அதன் மிருகத்தை வணங்காதவன், அந்த முத்திரையை தரித்து கொள்ளாதவன் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. ஆகவே இந்த முத்திரையை தரித்து கொள்ளும் ஒரு காலம் என்னவன், 666 என்கிற முத்திரையை தரித்து கொள்ளும் காலம், அது அந்திகிறிஸ்துவின் காலம். அவனை வணங்க வேண்டும், சகல மதங்களும் ஒழிக்கப்படும். அதற்கான ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சகல மதங்களையும் ஒழித்து மனுஷ ஆராதனை, மனிதனை ஆராதிக்க வேண்டும். இந்த உலகத்திலே சில நாடுகள் இருக்கிறது, அங்கே மனித வணக்கம், மனித ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே வேறு தெய்வங்களை ஆராதிக்கக்கூடாது, ஆராதித்தால் கொலை செய்யப்படுவார்கள். இது உலகமெங்கும் வரப்போகிறது. உலகமெங்கும் வரப்போகிற அந்த காலத்துக்கு பிறகுதான் அந்தி கிறிஸ்துவின் காலம். அந்தி கிறிஸ்துவனால் கிறிஸ்துவுக்கு எதிரானவன், கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு அரசன், ராஜா இந்த உலகமெங்கும் ஆளுகை செய்ய போகிறான். அந்த காலம் இனி காலம் செல்லாது, சீக்கிரமாய் வரப்போகிறது. இது மனசாட்சியின் காலம் அல்ல, இது நியாயபுரமான காலம் அல்ல, இது கடைசி காலம். இது கடைசி காலத்து கொடிய காலம். அந்த அந்திகிறிஸ்துவின் காலம் அதிகபட்சம் 7 இருக்கும். அதுக்கு மேலிருந்து உலகம் தாங்கி கொள்ளாது. அதுக்கு மேலே தேவன் அவளுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். தேவன் அனுமதி கொடுத்து தான் இவைகள்லாம் சம்பவிக்கிறது. இவைகள் சம்பவிக்கிறவைகளெல்லாம் தேவன் அனுமதித்து தான் சம்பவிக்கிறது. சம்பவிக்க போகிறவைகளும் சம்பவித்தவைகள் எல்லாமே அவர் அனுமதி பெற்று தான் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அது ஏன் சம்பவிக்கிறது, இதனாலே பலன் என்ன என்பதை குறித்து நான் வருநாட்களை சொல்லுகிறேன். ஆகவே அந்திகிறிஸ்துவின் ஆட்சி முடிந்ததுக்கு பிறகு இந்த உலகத்தில் ஒரு நாளில் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்வார் என்றால், அவர் பகிரங்கமாக வரும் ஒரு நாள் உண்டு. பகிரங்கமாக இயேசு வருகிற ஒரு நாள் உண்டு.
அதைத்தான் வெளிப்படுத்த விசேஷத்திலே ஒன்றாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனம், இதோ மேகங்களுடனே வருகிறார், மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை, கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும், அப்படியே ஆகும். இதோ மேகங்களுடனே என்ன செய்கிறார், வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் என்ன செய்வார்கள், அவரை கண்கள் எப்படி காணும், இப்பதான் இருக்கிற கையில. அடுத்து 5G வரப்போகுது, 5G வந்த ஒருபாடு பஞ்சமே கிடையாது பார்க்கறதுக்கு. இயேசுவின் வருகை, அவர் வரும் பொழுது அதை பார்க்க முடியும், அவரை பார்க்க முடியும். எங்கேயோ ஒரு சம்பவம் சம்பவிக்கிறதை உலகம் எல்லாம் உடனே பார்க்க முடிகிறதே. அப்படி என்றால் இதை பார்க்க முடியுமா முடியாதா? நிச்சயமாய் பார்க்க முடியும். இயேசு அப்படி வரும் பொழுது எங்கே வருவார் என்கிற காரியத்தை குறித்து நான் வாசிக்கிற சமயத்திலே பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் வாசிக்கிறீர்கள், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:4 வசனத்தை வாசியுங்கள். அந்நாளிலே அவருடைய பாதங்கள், அவருடைய பாதங்கள் கிழக்கு எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். எங்கே அவருடைய பாதங்கள் வந்து நிற்குமாம்? ஒலிவமலையிலே வந்து நிற்கும் என்று சொல்லி இருக்கிறது. அதை நீங்கள் வாசிக்கிறீர்கள், தேவனாகிய கர்த்தர் அவர் வருவார். 5 தொடர்ந்து வாசியுங்கள், கீழே வாசித்து பாருங்கள். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள், மலைகளின் பள்ளத்தாக்கு ஆட்சால் மட்டும் போகும், நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி எதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் என்ன செய்வார்கள், வருவார்கள். இது இயேசு இந்த உலகத்தில் ஆட்சி செய்யும்படியா எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையோடு பூமிக்கு திரும்பி வருகிற காலம். இயேசு இந்த உலகத்திலே அவர் என்ன செய்வார், மத்திய வானத்திலே வருகிறது ஒரு காலம். அதன் பின்பு 7 இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் நடக்கும். உபத்திரவ காலத்துக்கு பின்பு அவர் இந்த உலகத்திலே அவர் ராஜாதி ராஜாவை ஆட்சி செய்யும்படியாக சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு கூட இறங்கி வருவார். ஒலிவமலையினுடைய பாதங்கள் நிற்கும். அந்த காலத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றி நீங்கள் வாசிக்கிறீர்கள், அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். பயங்கரமான யுத்தம் நடக்கும், ஒரு பயங்கரமான யுத்தம் நடக்கும். அது யுத்தத்தின் காலம், கடைசி யுத்தமாக இருக்கும். அந்த யுத்தத்தில் என்ன செய்வான், அந்தி கிறிஸ்து பிடிக்கப்படுவான். சாதாரணமாக அவன் விட்டு கொடுக்க மாட்டான். இத்தனை வருஷமாக எத்தனையோ தலைமுறைகளாக அவன் தன்னை ஆயத்தப்படுத்தி இந்த உலகத்தில் உலகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவன் 7 மட்டும்தான் அவன் ஆட்சி செய்ய முடியும். ஆனால் 3.5 வேகமாக இந்த உலகத்தை பிடித்து விடுவானா? 3.5 3 வருடங்களுக்குள்ள. அலெக்சாண்டர் இந்த உலகத்தை பிடிப்பதற்கு 11 எடுத்தது. ஆனால் இவன் உலகத்தை முழுவதும் தன் கைக்குள் கொண்டு வருவதற்காக கடைசியாக இப்போ அவன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான். ஆனாலும் அவன் இன்னும் அவன் 3.5 என்ன செய்வான் என்று சொன்னால், கடைசி செய்ய வேண்டிய காரியங்கள், அவனுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள், யுத்தம் செய்ய வேண்டியவைகள், யுத்தத்தை செய்து சில நாடுகளை பிடிக்க வேண்டும் என்றால் அதை பிடிப்பதற்கு காரியங்கள் செய்வதற்கு 3.5 யுத்தம் செய்து பிடிக்க முடியும். அதிக நாட்கள் தேவையில்லை என்றால் அப்படிப்பட்டதான் நவீன உலகத்தில் இருக்கிறபடினாலே இன்றைக்கு அவன் சீக்கிரமாய் உலகத்தை பிடித்து அவன் ஆட்சி செய்வான். 7 முடியும் பொழுது அவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து இறங்குவார், எருசலேம் வந்து இறங்குவார். எருசலேமிலே தான் அவன் இருந்து ஆட்சி செய்வான். அவனும் எருசலேமிலே இருந்து ஆட்சி செய்வான். அவனை கத்தர் பிடித்து அவனை ஆண்டவராக்கினி, அதாவது கடலிலே தள்ளுவார் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் அவனை பாதாளத்திலே தள்ளுவார் என்று சொல்லி இருக்கிறது. தேவன் அவனை உயிரோடு தள்ளுவார் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தர் எப்படி அதை செய்ய போறார், அவனுக்கு வரப்போற கொடுமையான தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. தேவன் அபிதமாக அவனை ஒழித்த பிற்பாடு, அடித்த பிற்பாடு இந்த உலகத்தில் 1000 அரசாட்சி நடக்கும். அது 1000 அரசாட்சியின் காலம். அந்த 1000 அரசாட்சி முடியும் பொழுது என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 20 சொல்லுகிறது. எழுதி குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் வீட்டிலே நீங்கள் தொடர்ந்து அதை வாசியுங்கள், படியுங்கள்.
அதன் பின்பு கர்த்தர் இந்த உலகத்தை ஆட்சி செய்து முடியும் பொழுது 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு 21-22 அதிகாரங்களை படிக்கிறோம். உலகத்தின் முடிவு, இந்த உலகத்துடைய நியாய தீர்ப்பு, வானமும் பூமியும் ஒழிந்து போகும். அதைத்தான் கடைசி அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறோம். மரித்தோர் ஆகிய சிறியோர் பெரியோர் எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்பார்கள். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்படும். ஜீவ புஸ்தத்தில் எழுதப்படாதன் எவனோ அவன் அக்கினியும் கந்தம் என்ற கடலிலே தள்ளப்படுவான். வருகையில் கைவிடப்பட்டிருந்தாலும் அதன் பின்பு இந்த நியாய தீர்ப்பு நாளிலே ஏற்கனவே மரித்தவர்கள், வருகைக்கு ஆயத்தமில்லாதவர்கள், பூமியிலே அவர்கள் இருக்கிறவர்கள், நீதிமான்கள் என்று அவர்களுக்கு பெயர். பூரண பரிசுத்தவான்கள் அல்ல, சிலுவை கள்ளனும் அதில் தான் உயிரோடு எழும்புவான். ஞானசாரம் எடுக்கவில்லை, வருகைக்கு போக முடியாது. அப்போ சிலுவை கள்ளன், அவனுக்கு பரலோகம் உண்டு, பரதீசு உண்டு, ஆனால் வருகையில் அவன் பங்கடைய முடியாது. அப்படிப்பட்டவர்களோடு கூட கடைசி நாளிலே உயிரோடு எழும்புவார்கள். அதனால தான் அன்றைக்கு மரியாள் சொல்கிறாள், என் சகோதரன் கடைசி நாள் என்ன செய்வான், உயிர்த்தெழுவான் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். கடைசி நாள் அந்த உயிர்த்தெழுதலை அவள் நம்பியிருந்தாள். அருமையானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜீவ புஸ்தத்தில் பெயர் எழுதப்படாதா காணப்படாவிட்டால், வருகைக்கு போகாவிட்டாலும் நாம் நரகத்துக்காவது போகாமல் தப்ப வேண்டும் என்றால், வருகையை முந்தி கொண்டு வருகையை ஒரு பிந்தி கொள்ளும் என்றால் மரணம் எப்பொழுதும் இருக்கும். அந்த மரித்த பின்பு நாம் நித்திய நரகத்துக்கு போகாமல் இருக்க வேண்டும். நியாய தீர்ப்பு நாளிலே நாம் நியாயம் தீர்க்கப்பட்டு அக்கினியும் கந்தகம் இரு கடலே நாம் செல்ல அடுத்து அதாவது அனுப்பப்படாமல் இருக்க வேண்டும் என்று, ஆக்கினை தீர்ப்பு அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதன் எவனோ அவன் அக்கினியும் கந்தம் இரு கடலில் என்ன செய்யப்பட்டான், தள்ளப்பட்டான் என்று சொல்லியிருக்கிறது. தெய்வ சமூகம் எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் காலத்தை அறிந்தவர்களாய் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படி உதவி செய்வீராக. காலம் சமீபமாக இருக்கிறது என்கிறதான இந்த செய்தியை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, இந்த காலத்தில் நாங்கள் இது பரிசுத்தமடைய வேண்டிய காலம், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய காலம். நாங்கள் கரையற்றவர்களாக பிழையற்றவர்களாகி மாற வேண்டிய காலம் என்பதை உணர்ந்து எங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ள உதவி செய்யுங்க. இது மனம் திரும்ப வேண்டிய காலம் என்று உணர்ந்து மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பும்படியாய் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ சமூகத்தில் கண்களை மூடி கரங்களை விரித்து கரங்களை உயர்த்தியோ என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி கேளுங்க. அநியாயம் செய்கிறேன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறேன் அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தமாயிருக்கிறன்னு பரிசுத்தமாயிருக்கட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடய கூட வருகிறது என்று இயேசு சொன்னதான வார்த்தையை வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் நாம் படிக்கிறோமே. எச்சரிப்படைவோம், விழிப்படைவோம், ஜாக்கிரதையாக இருப்போம், மனம் திரும்புவோம். 10 கன்னிகைகள் 5 பேர் கைவிடப்பட்டது போல நாம் கைவிடப்பட்டு போகாதபடி அஜாக்கிரதையினாலே கைவிடப்பட்டு போனார்கள், விழிப்பில்லாதனாலே கைவிடப்பட்டு போனார்கள், ஏனோதானோ என்று ஜீவித்ததுனாலே கைவிடப்பட்டு போனார்கள். அதே போல கைவிடப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக, கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. Glory to God. வருகையின் காலம். ஆமென். Thank you Jesus. Thank you. ஆயத்தமாகிடுவா என்கிற பாடலை கடைசியாய் பாடி நாம் செபித்து முடிக்கப் போகிறோம். ஆண்டவர் இயேசுவை சந்திக்கவே ஆயத்தம் அடைந்திடுவோம். மனம் திரும்பாத ஒரு மனம் திரும்பிடுங்கள். பாவிகளாயிருக்கிற இயேசுவின் வருகையிலே நீங்கள் பறந்திட முடியாது. ஜலத்தினாலும் ஆவியினாலுமே பிறந்திடாத எவரும் இயேசுவை சந்திக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாத பக்தர் யாவருமே பரமனின் வருகையிலே நிச்சயமாய் கைவிடப்படுவார்கள். பாடுவோமா? வருகையின் காலம், வருகையின் காலம், வருகையின் காலம், வருகையின் காலம்,
ஆண்டவர் இயேசுவை சந்திக்கவே ஆயத்தம் அடைந்திடுவோ. ஆண்டவர் இயேசுவை சந்திக்கவே ஆயத்தம் அடைந்திடுவோ, ஆயத்தமாகிடுவோ, நாம் ஆயத்தமாகிடுவோ, ஆயத்தமாகிடுவோ, நாம் ஆயத்தமாகிடுவோ. அல்லும் பகலும் நாம் ஜெபித்தே ஆயத்தமடைந்திடுவோ. அல்லும் பகலும் நாம் ஜெபித்தே ஆயத்தமடைந்திடுவோ. மனம் திரும்பாதோ, மனம் திரும்பிடுங்கள், மனம் திரும்பாதோ, மனம் திரும்பிடுங்கள். பாவிகளாய் இயேசு வருகையிலே மறந்திட முடியாதே. பாவிகளாய் இயேசு வருகையிலே மறந்திட முடியாதே. ஆயத்தமாகிடுவோ, நாம் ஆயத்தமாகிடுவோ, ஆயத்தமாகிடுவோ, நாம் ஆயத்தமாகிடுவோ. அல்லும் பகலும் நாம் ஜெபித்தே ஆயத்தமடைந்திடுவோ. அல்லும் பகலும் நாம் ஜெபித்தே ஆயத்தமடைந்திடுவோ. ஜலத்தினாலுமே ஆவியாலுமே, ஜலத்தினாலுமே ஆவியாலுமே, பிறந்திடாதவரும் இயேசுவையே சந்திக்க முடியாதே. பிறந்திடாதவரும் இயேசுவையே சந்திக்க முடியாதே. ஆயத்தமாகிடுவோ, நாம் ஆயத்தமாகிடுவோ, ஆயத்தமாகிடுவோ, நாம் ஆயத்தமாகிடுவோ. அல்லும் பகலும் நாம் ஜெபித்தே ஆயத்தமடைந்திடுவோ. அல்லும் பகலும் நாம் ஜெபித்தே ஆயத்தமடைந்திடுவோ. பரிசுத்தமில்லா யாவருமே, பரிசுத்தமில்லா யாவருமே, பரமனின் வருகையில் நிச்சயமா கைவிடப்படுவாரே. பரமனின் வருகையில் நிச்சயமா கைவிடப்படுவாரே. ஆயத்தமாகிடுவோ, நாம் ஆயத்தமாகிடுவோ, ஆயத்தமாகிடுவோ, நாம் ஆயத்தமாகிடுவோ. அல்லும் பகலும் நாம் ஜெபித்தே ஆயத்தமடைந்திடுவோ. அல்லும் பகலும் நாம் ஜெபித்தே ஆயத்தமடைந்திடுவோ. அல்லும் பகலும் நாம் ஜெபித்தே ஆயத்தமடைந்திடுவோ. தகப்பனே, இம்மிடம் வருகின்ற எங்களில்
ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. நாங்கள் மனந்திரும்பும்படி, மனந்திரும்பாத மக்கள் மனந்திரும்பும்படி ஜெபிக்கிறோம். ஞானஸ்நானம் பெறாத மக்கள் ஞானஸ்நானம் பெறும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் அடையாத மக்கள் பரிசுத்தம் அடையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். காலம் செல்லாது என்பதை அறிந்திருக்கிறோம். இனி சம்பவிக்க போகிறவர்கள் சீக்கிரம் சம்பவிக்கும் என்று சொன்னபடி சம்பவித்து முடிய போகிறது. ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட வார்த்தை நாங்கள் வாசித்தோம். ஆனால் இன்று சம்பவிக்க வேண்டியெல்லாம் சம்பவித்து முடிந்து விட்டது. நீ சீக்கிரம் வரப்போகிறீர், நினையா நேரத்தில் வரப்போகிறீர். அந்த வருகைக்கு நாங்கள் சபை ஆயத்தப்பட முடியும். உதவி செய்யும். இந்த உலகம் அழிய போகிறது. இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. மறித்த அத்தனை பேரும், உலகம் உண்டானது முதற்கொண்டு மறித்த எல்லா மக்களையும் நீர் உயிரோடு கொண்டு வந்து நியாய தீர்ப்பில் நிறுத்தப் போகிறீர். ராஜாக்கள் கனவான்கள் அனைவரும் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கப் போகிறார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத அனைவரும், அக்கிரமக்காரர் அனைவரும் அகன்று போங்கள் என்று நீ சொல்லக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாள் சீக்கிரம் வரும். ஆண்டவரே, 1000 அரசாட்சியில் ரட்சிப்பு இல்லை, அந்த மனம் திரும்ப முடியாது, அபிஷேகம் பெற முடியாது என்பதை உணர்ந்து மக்கள் ஆண்டவரே இந்த காலத்திலேயே மனம் திரும்பபடி உதவி செய்யுங்க. ஒருவரும் கெட்டு போகாதபடி எல்லாருக்கும் மனம் திரும்புதலை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிற தெய்வம், இனி நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்க மாட்டீர், இனி காலம் செல்லாது என்று நீ சொல்லுகிறேன். சீக்கிரம் வருகை இருக்க போகிறது. அதன் பின்பு 1000 அரசாட்சி இருக்க போகிறது. அதன் பின் நித்திய நியாய தீர்ப்பு இருக்க போகிறது. இதை உணர்ந்தவளாய் அறிந்தவளாய் ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்படும்படி கிருபை செய்யுங்க. உலகத்தை ஆயத்தப்படுத்த கிருபை செய்யுங்க. சபையை ஆயத்தப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமே ஆமே. நம்முடைய கர்த்தரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யக்கமும் சமாதானமும் பாதுகாவலும் நம்மனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இதுவரைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.